ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம், நேற்றைய தினம் நாம் தியானித்த அதே தியான வசனங்களை இன்றைக்கு நாம் கவனிப்போம். மறுபடியும் வாசிக்கிறேன், 27 ஆதியாகமம் புஸ்தகம் 27:4. என் ஆத்துமா மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்திலே கொண்டு வா என்று சொன்னான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி ஈசாக்கு வயது சென்ற முதிர்ந்தவனானான். அவன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்பினான். அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த ஏசா ஆசீர்வாதத்துக்கு புறம்பான ஜீவியமுடையவனாய் இருந்ததை கவனிக்கிறதான இந்த ஈசாக்கு அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வுக்குள் வருகிறான். இவன் பிழைக்க தெரியாத பையனாக இருக்கிறானே, இவனை எப்படி நடத்துவது என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிறவன் நம்முடைய காலத்துக்கு பின்பாக எப்படி பிழைக்க போகிறான் என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு அவனிடத்தில் சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி ஒரு மிருகத்தை கொண்டு வந்து என்னுடைய நாக்குக்கு ருசியாக நீங்கள் சமைத்து எனக்கு குன்றத்தில் கொண்டு வா, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். கவனியங்கள் பிரியமான பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோரால் பெற வேண்டிய அந்த சகாயம், அந்த ஆசீர்வாதத்தை குறித்து கவலைப்படுவதே இல்லை. அவர்கள் போராடுவார்கள். ஒரு ஊழியக்காரர் கூட ஒரு குடும்ப முகாமில் இப்படி வந்து பேசினார். அவருடைய மகள் அவரிடத்துல வந்து ரொம்ப உரிமையாக கேட்பாங்களாம், எப்பா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம். உடனே என்ன நீ கொடுத்தா வச்சுருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்பார். பாஸ்டர் கேட்டோன்னே பிள்ளை நாம கொடுத்தா வச்சுருக்கேன், எதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், பெற்றிருக்கீங்கள என்று சொல்வார்கள். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படி தான், பெற்றா பெற்றோர் வந்து ஆசீர்வதிக்கணும் என்ற ஒரு தவறான ஒரு கோட்பாடை அவர்களை உரிய இருதயத்தில் வைத்திருக்கிறார்கள். பெற்றோர் உங்களை ஆசீர்வதித்தாலும், நீங்கள் பெற்றோர் உங்களை ஆசீர்வதிக்காமல் போனாலும், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நடப்பதற்கு, அதாவது தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய், பெற்றோருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய், அவருடைய ஆத்துமாவுக்கு ஏற்றவர்களாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அவங்க ஆசீர்வதிக்காட்டாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து தங்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. ஆசீர்வாதமான காரியங்களை நாம் ரொம்ப விரும்புகிறோம். ஆனால் இங்கே ஈசாக்கு என் ஆத்துமா ஆசீர்வதிக்க வேண்டும், வாய் அல்ல ஆத்துமா ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ நம்முடைய பெற்றோர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் ஆத்துமாவிலிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இருதயத்திலிருந்து நான் உன் ஆசீர்வதிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லணும். இருதயத்திலிருந்து நான் உன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அது மனப்பூர்வமான ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோரை மகிழ பண்ணவும், உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவும், உங்கள் பெற்றோருக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்கவும் அவருடைய ஆத்துமா உங்களை நினச்சி கலங்கக்கூடாது. யாக்கோபு சொல்கிறான், அவன் இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது பஞ்ச காலத்திலே யாக்கோபினுடைய பிள்ளைகள் எகிப்துக்கு போய் தானியம் கொள்ள போகும் பொழுது அங்கே சிமியோனை யோசேப்பு கட்டி வைத்து விட்டான். பென்யமீனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். அப்பொழுது இவன் சஞ்சலப்பட்டு அழுகிறான், யோ சிமியோனும் இல்லை பென்யமீனையும் கொண்டு போக பார்க்குறீர்கள், இவன் தாய் இவங்க அண்ணே யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள்.
இவனுக்கு ஏதாயிலும் ஒரு மோசம் உண்டானா, என் ஆத்துமாவை என் நரைமயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்று சொல்லி கலங்குகிறதை பாருங்க. அவ பாருங்க, தகப்பனுக்கு ஒரு கலக்கம் வருகிறது. யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, வெண்ணியமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இது எல்லாம் எனக்கு எதிராகவே நேரிடுகிறது என்கிறான். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோரை, அவருடைய இருதயத்தை, அவருடைய அவருடைய ஆத்மாவின் வாஞ்சையை, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் விடத்திலே என்பதை கவனித்து அவருடைய ஆசீர்வதிக்க, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள பாருங்கள். உங்கள் இஷ்டப்படி, உங்களுக்கு விரும்பினது, உங்கள் மாம்சம், உங்கள் மனசு விரும்பினபடி நடந்து, உங்கள் நண்பர்கள் சொல்கிறபடி நடந்து, ஜாலியாக ஹாயாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை பெற்று வளர்க்கிற பெற்றோர் உங்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருப்பார்கள். என்ன எதிர்பார்ப்பு? கிறிஸ்தவ பெற்றோர்கள் என்றால், தேவ பிள்ளைகள் என்றால், ஊழியக்காரர்கள் என்றால், அவர்களுக்குன்னு ஒரு தரிசனம், அவர்களுக்குன்னு ஒரு அழைப்பு, அவர்களுக்கு ஒரு திட்டம், அவர்கள் தேவனிடத்தில் செய்த பொருத்தனைகள், இவைகளெல்லாம் பிள்ளைகள் கவனிக்கிறார். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பொருத்தனை பண்ணுவீங்க, இங்கே உங்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியணுமாக்கும், நாங்கள் நீங்கள் சொல்கிறபடிலாம் நடக்கணுமாக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் பெற்றோர் சஞ்சலத்தோடே தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பார்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? பிள்ளைகளை கவனிங்க. உன்னுடைய தாய்க்காக, உன் தகப்பனுக்காக நீ உத்தரவாதம் உள்ளவனாய், உத்தரவாதம் உள்ளவளாய் இருக்கிறாய். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளாக இருக்கிறது, பெற்றோருக்கு விரோதமாய் செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறது, பெற்றோருடைய கண்ணீரை அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு. சில பிள்ளைகள் பெற்றோர் கண்ணீர் வடித்தாலும் பரவாயில்ல, நான் நினச்சது நடக்கணும் என்று தவறான ஒரு கோட்பாட்டை உடையவர்களாக இருக்கிறார். அது தவறு. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மாவிலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகக்கூடாது. உங்கள் தாயோ, உங்கள் தகப்பனோ உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். பெற்ற கடமைக்காக அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரவான்களாய் நடக்கிறபடியினால். இந்த ஏசாட்டாது இல்லை பாருங்க, ஏசாட்டாது இல்லாததுனால என்னாச்சு பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா யார் இருந்தானோ அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து போகிறது. அது எந்த வழியில் கடந்து போனது என்பதை காட்டிலும் தேவனே அதை கடத்தி விட்டார். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், உங்களை அர்ப்பணிக்கவில்லை என்றால், உங்களுடைய கீழ்ப்படிதலை உங்கள் பெற்றோர் பார்க்கவில்லை என்றால், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் சஞ்சலமாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் வேதனையாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அவங்க உங்களை ஆசீர்வதிக்கணும், ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கானேன்னு பரிதபித்தானோ, உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊரானுக்கு எடுத்து கொடுப்பார். இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. பிள்ளைகளை கவனியுங்கள், உங்கள் பெற்றோரை சந்தோஷப்படுத்துங்கள். அவர் உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அவர்கள் புசித்தும் குடியாமலும், அவர்கள் உடுத்தியும் உடுக்காமலும் உங்களை எப்படி போஷித்து காப்பாற்றி உடுத்து வைத்த அழகு பார்த்தார்கள். இன்றைக்கு கொஞ்சம் வாலிபம் வந்துவிட்டது, வயது வந்துவிட்டது என்ற உடனே பெற்றோரை அசட்டை பண்ணுகிற அந்த தன்மையை விடுங்கள். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நானும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுங்க. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாக ஜெபிக்கிறேன். நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறேன். நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக எங்கள் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல், எங்கள் சுய இஷ்டத்தின்படி, எங்கள் மாம்சம் மனசும் விரும்பினபடி நடவாமல், எங்கள் பெற்றோருக்கு உண்மையுள்ளவர்களாய், உத்தரவாதம் உள்ளவர்களாய், எங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியான பிள்ளைகளாக, அவர்களுடைய பாரத்தை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக, அவர்கள் மேல் இருக்கிற தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, உத்தரவாதம் உள்ள ஒரு ஜீவியமுடையவர்களாய் நாங்கள் மாற உதவி செய்யும். நாங்கள் எங்கள் பெற்றோரை அசட்டை பண்ணின அசட்டைகளை தயவாய் மன்னித்தரணும். இனி அப்படி நடவாதபடி உடைய கிருபையை நாடுகிறோம். ஆசீர்வதித்தரணும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.